புருஷன் கோவம் வரும்ல, நான் தான் போக வேணாம்னு சொன்னேன். அவன் உன்னை மூஞ்சி மூஞ்சி முகரையை உடச்சு இங்கே அனுப்பியிருக்கான். உள்ள வந்தோன்ன ஐயனே, தாட்சாயினி எங்கே வந்தாய், எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? மன்னித்து விடுங்கள், தெரியாமல் நடந்து விட்டது தவறு. போ என் முன்னேறிக்காரே, சிவன்தான் பெரிது. அந்தம்மா பொம்பளை தானே, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு கட்டுப்புல சக்தி தான் பெரிது அப்படின்னு பேசுற. சிவன் தான் பெரிது, சக்தி தான் பெரிது. சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை. கோபம் வந்து அவர்கிட்ட இருக்க ஆயுதம் பார்வதியா எரிச்சிருவார். டே அப்பா, பாஜக இருக்கு, பாஜக பிஜேபிக்கு பொம்பளை பிள்ளைய சொல்லுதுங்க, அதுக்கு ஒரு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. பிஜேபிக்கு பயங்கர ஜொல் பார்ட்டி அப்படின்னு, பிஜேபி கரெக்டா இருக்கு பாருங்க, பயங்கர ஜொல் பார்ட்டி. ஏயா, எல்லாம் தெரிஞ்ச ஒரு சாமிக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும்னு எவ்வளவு வருஷத்துக்கு நான் எங்க காதுல பூ ஓட்டீங்க? பொந்துக்குள்ள பார்த்த ஒரு சமுதாயத்தை சாமிக்கு பக்கத்திலே நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் சென்று நீ அர்ச்சனை செய்யலாம் என்று இறைவனுக்கு முன்னால் அனைத்து ஜாதியினரையும் கொண்டு போய் நிறுத்தியது திராவிட மாடல் ஆட்சி இல்லையா? தமிழ்ல அர்ச்சனை சுகமா இருக்கு கேக்குறது. முன்னெல்லாம் நம்ம கோயிலுக்கு போனா அந்த ஐயர்கிட்ட போய் அந்த தட்டை கொடுத்து, என்ன பேர், என்ன சதீஷ்குமார், என்ன ராசி, என்ன நட்சத்திரம், ரிஷபராசி மிருகசேத்திரம், அம்மா பேர் என்ன, அம்மா பேர் வந்து வெங்கடலட்சுமி, என்ன ராசி, என்ன நட்சத்திரம், மீன ராசி, உத்தரராய நட்சத்திரம், பையன் பேர் என்ன, சிவகுமார், கடகராசி, ஆயுள நட்சத்திரம் சொல்கிறா, எல்லாம் முடிஞ்சுடுதோ அப்படின்ட்டு அப்படியே. ஆனால் இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் குரூப்பு இருக்க, எங்கே போச்சுன்னே தெரில. இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா, இன்னைக்கு அவர்கிட்ட ஆதார் கார்டே இருக்கா இல்லையான்னு தெரில. அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா இருப்பாங்க. தலைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை, தலைக்க வந்தார் அண்ணா அண்ணா அண்ணா, எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதிட்டீராதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, எங்கள் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. எடா எல்லாரும் வந்தோன்னு பேசுவாங்க, இவர் மட்டும் நாலு பாட்டை போடுறாருன்னு எல்லாம் யோசிக்கிறாங்க சகோதரிகள், நம்ம உடன்பிறப்புகள்லாம். 40 வருஷமா மேடையில் பேசிக்கிட்டு இருக்கேன், எந்த இடத்துல என்ன பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், எப்போ பேசணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோன். 4 பாட்டோட ஏன் ஆரம்பிச்சேன்னா, முன்னையெல்லாம் வந்து எங்கள் ஊர் பக்கம் நாடகம் தெருக்கூத்து நடக்கும். அந்த தெருக்கூத்து கதாநாயகன் மேடைக்கு வர்றப்பே எப்படி ஆரம்பிப்பார்னா, வந்தேனே வந்தேனே விட்டது அந்த பெட்டிக்காரரு, வந்தேனே அவரு அதான் வந்துட்டீல. அப்புறம் ஏன் வந்தேனே வந்தேனே வந்தேனேன்னு அந்த 4 வார்த்தையை திருப்பி திருப்பி பாடி அதுக்கப்புறம் மிச்ச பாட்டு ஆரம்பிப்பார். மேஜாதம்மான் காயாத கானகத்தேன் நின்றுலாவும் நற்காரிகையேன், மேஜாதமான் 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 வித்தது பெட்டிக்காரு. மேஜாத ரெண்டு பேரும் சேர்ந்து மான கடைசி வரைக்கும் மேயவே விட மாட்டாங்க. அவங்க வர்ற நேரம் நைட்டு 2 மணி ஏறக்குறைய, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க.
அவங்களை எழுப்புறதுக்கு அவங்க வச்சிருக்க டெக்னிக் தான் இந்த பாட்டு. அருமையான நான்கு பாடல்களோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். சென்னை கிழக்கு மாவட்டம் வெற்றிகரமாக 90 நிகழ்ச்சிகளை நாம் தங்க தளபதி தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. மக்களின் முதல்வரின் மனிதநேய திருநாள் அம்பத்தூர் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எளியவர் புன்னகை எம்மவர் ஆளுமை. தலைப்பை பாருங்களேன், எளியவர்களின் புன்னகை எம்மவர் ஆளுமை என்று ஒரு அழகான தலைப்பு கொடுத்து மேடையில் இதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டிஎஸ்பி ராஜகோபால், போலீஸில் சேராமையே டிஎஸ்பியாக இருக்கார். இந்த கொடுப்பின வேறு யாருக்காவது கிடைக்குமா? ஒரு கான்ஸ்டபிளாகி ஏட்டே ஆகிறதுக்கே அதுக்கு படுற பாடு. அதுவும் கான்ஸ்டபிளாக இருந்த ஒரு ஏட்டே ஆனோன்னா அவரோட நடையே மாறிடும் பார்த்துருக்கீங்களா? ஏ 403 டீ வாங்கிட்டாயா? ஏட்டியா வாங்கி இந்த 3 கோடி வாங்கிட்டாராம். ப்ளூ கலர் பெல்ட். இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாருன்னு டேபிள் மேலே உட்காந்துட்டு, இங்கடா பிரியாணி சொன்னது என்ன வாங்கிட்டு இல்லையா, கேஸ்லாம் எத்தனை போயிருக்கு அப்படின்னு. அதே ஆள் கான்ஸ்டபிளாக இருக்கும்போது ஐயா 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 அப்படின்ட்டு இருப்பார். ஒவ்வொரு பதவியும் உயர 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 மனிதனுடைய நிலை மாறும். ஆனால் போலீஸ்லேயே சேராமல் டிஎஸ்பி ஆகிருக்காருன்னா அது ராஜகோபால் ஒருத்தர் தான். அவருடைய தலைமையில் இன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி ஜோசப் சாமுவேல், அவரை பார்த்தாலே சர்ச்சில் சாமி முன்னு போலே இருக்கான், அவ்வளவு காமா இருப்பார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அது மாதிரியே இருக்கும், அந்த ஃபேஸ் அமைதியாக இருக்கும். ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும், ஏன்னே தெரியாது. இவனையெல்லாம் ஏட்டாங்க, உனக்கு என்னடா செஞ்சான் இல்லைனே, அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுனேம்பான். ஆனால் ஜோசப் சாமுவேலை பார்த்தாலே டென்ஷன் ஆனவே ஆஃப் ஆயிடுவேன், அந்த மாதிரி ஒரு சைலண்டான ஃபேஸ். அப்படி ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர் அம்பத்தூர் கிடச்சிருக்கார். அருமை சகோதரர் பிகே மூர்த்தி, எம்ஆர்டி நாகராஜ் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்க எல்லா பொறுப்பாளர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரி, ஓட்டு போடுவதற்கு உரிமை இல்லாமல் இருந்த ஒரு சமுதாயம், பொது இடத்திலே அமர்வதற்கு உரிமை இல்லாத சமுதாயம், கல்வி கற்பதற்கு உரிமை இல்லாத சமுதாயம், வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு கூட அனுமதி கேட்டு வெளியே வந்த பெண் சமுதாயம், அந்த பெண் சமுதாயத்தின் பிரதிநிதியாக இன்று ரிப்பன் கட்டிடத்தில் ரிப்பன் பிறப்பு கொடியேற்றிய அந்த வளாகத்திலே எங்கள் தங்க தலைவர் தளபதியார் மேயராக இருந்து சுதந்திர தினத்தை அன்று கொடியேற்றிய அந்த கொடியை எங்கள் சகோதரி பிரியா ராஜன் சுதந்திர தினத்தை அன்னைக்கு மேயராக கொடியேற்றுகின்ற பொழுது அன்று கிடைத்தது திராவிடத்திற்கு வெற்றி. பெண்களை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பெண்ணினத்தின் பிரதிநிதியாக என் சகோதரி அந்த கோட்டையில் அந்த ரிப்பன் கட்டிடத்தில் கொடியேற்றியதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த அரும்பெரும் வெற்றி. இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக கம்பீரத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், கிழக்கு என்றாலே அது சரியான திசையை நோக்கி போகிறவனை கிழக்கு நோக்கி போகிறாய் என்று பொருள். அந்த கிழக்கு மாவட்டத்தை உண்மையான கிழக்கு திசையை நோக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் பெரியார் நெஞ்சிலே தைத்த முள், இறைவனுக்கு அருகே ஒரு ஜாதி மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று மற்ற ஜாதியினருக்கு அங்கீகாரம் இல்லாமல் பெரியார் நெஞ்சிலே முள்ளோடு இறந்தார். அந்த பெரியார் நெஞ்சிலே தைத்த முள்ளை எடுத்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த ஜீவோவிலே கையெழுத்து போட்ட கரங்கள் என்னுடைய அருமை அண்ணன் சேகர் பாபுவினுடைய கரங்கள். அப்படி மாபெரும் புரட்சியை உருவாக்கிய அண்ணன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பேசிய அருமை தம்பி மோகன சுந்தரம், அவரு கட்சி கொடியவே ட்ரெஸ்ஸாக போட்டு வந்திருக்காரு பாருங்க. அவரை மேடையில் ஏற்றினாலே கொடி ஏற்றினதுக்கு சமம், நம்மளே வேட்டியில தான் கரை போட்டிருக்கான். அவர் டிஎம்கே கொடியவே பேண்டாவும் சட்டையாவும் அணிந்து வந்திருக்கிறார். மோகன சுந்தரத்தின் பேச்சுக்கு நான் ரசிகன். அவங்க பெற்றோர் வைத்த பெயர் மோகனம் சுந்தரம்.
ராகங்கள்ல ரொம்ப இனிமையான ராகம் மோகன ராகம். மோகன ராகத்தில் கேட்கிற பாட்டெல்லாம் சுகமா இருக்கும். பழைய பாட்டுகள்லாம் பாருங்க, கோபாமல் கோபம் கோகிலம் ஒரு பாட்டு, உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ ஊஞ்சலாடுவோம். மோகன ராகம். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கும் அங்கும் பறந்தன, மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். மோகன ராகத்தில் கேட்கிற பாட்டெல்லாம் சுகமா இருக்கு. அதனாலதான் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ்தாய் வாழ்த்தை மோகன ராகத்தில் அமைத்தார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும். அந்த மோகன ராகத்தின் பெயரை பாதி பேர் வச்சிருக்கவர் மோகன சுந்தரம். சுந்தரம்னா அழகு. அழகுன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா சவப்பா இருக்கணும், அதுதான் அழகு. பொண்ணு எப்படி சவப்பா இருக்கு, அப்படி சவப்பு. சுண்டி விட்டா ரத்தம் வரும் சொல்றான். சுண்டி விட்டா ரத்தம் வரும்னா அந்த பிள்ளைக்கு பிளட் கேன்சர்னு அர்த்தம். சவப்பா இருந்தா தான் அழகுன்னு. நான் ஒரு கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்து தலைமை தாங்கினேன் அந்த கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட படத்தை பேனரில் ஒட்டியிருந்தான். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரி ஆள் ஜம்முன்னு இருக்கான். பொண்ணை பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேர்னு கண்ணாடி போட்டு பல்லு எடுப்பேன் அந்த விட இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு மேட்சா. அவன்கிட்ட கேட்டேன், இதில் 11 வருஷமாக லவ் பண்ணியிருக்குதுங்க ரெண்டும். நான் அவன்கிட்ட கேட்டேன் எப்பட்றா. அதுக்கு அவன் சொன்னான், அவன் ஏன் சென்சாரன் சார், உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார். நான் பாருங்க, சுந்தரம் என்றால் அழகு. அந்த அழகுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருப்போம். அப்படி பேச்சில் மோகனத்தையும் சுந்தரத்தையும் கலந்து பேசுகின்ற என் அருமை தம்பி மோகன சுந்தரம் இங்கே உரையாற்றி இருக்கிறார். எங்கள் அருமை ஐயா ராமலிங்கம் ஐயா அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையும் அணு அணுவாக ரசிக்கின்ற ரசிகன் நான். அப்படிப்பட்ட இரு பெரும் லெஜெண்டுகள் இந்த மேடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு கட்சிக்காரன், கொள்கை பரப்பு செயலாளர், அவங்க ரெண்டு பேருக்கு நேரம் கொடுத்து பேச விடுங்கனே, நாங்கள் என்னைக்கு வேணாலும் மேடையில் பேசிக்கிடுவோம் அப்படின்ட்டு அவர்களுக்கு அதிக நேரம் கொடுத்து அவர்களுடைய பேச்சை இருந்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. ரொம்ப அற்புதமான ஒரு மேடை. எங்கள் அன்பு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் அல்லேலூயா பாட்டு பாடிட்டார். உடனே அடுத்து பத்திரிகையில் எழுதிட்டான், சேகர் பாபு அல்லேலூயா பாடலாமா. அவர் கழுத்திலே உத்திராட்ச கொட்டை போட்டிருக்கிறார், நெத்தியிலே விபூதி அணிந்திருக்கிறார். அவருக்கு போன் பண்ணோம்னா என்ன பாட்டு வரும், நீங்களாம் போன் பண்ணியிருப்பீங்க. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. இந்த பாட்டை ரிங்டோன்ல வச்சிருக்காரு. அவர் ஒரு மேடையில அல்லேலூயா பாடிட்டாருன்னு உடனே சோசியல் மீடியாவில் சேகர் பாபு அல்லேலூயா பாடலாமா பாடினா என்னையா, யாரெல்லாம் என்னென்ன பாட்டெல்லாம் பாடியிருக்காங்கன்னு இப்போ ஹிஸ்ட்ரி சொல்லவா. முகமது பின் துக்ளக்குங்கிற படத்தை சோங்கிற ஒரு அருமையான நடிகர் டைரக்டர் எடுத்தார். அந்த படத்துக்கு டைட்டில் சாங் பாடணும், என்ன பாட்டு அப்படின்ட்டு கவிஞர் வாலி எழுதிட்டார், அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லைன்னு. இந்த பாட்டை யாரையா பாட வைக்கிறதுன்ட்டு எம் எஸ் சுசனாவுக்கு சோக்கு இடையில போட்டி. சோ சொன்னாரு, முகமது ரஃபிய பாட வச்சிருவான், ஹிந்தி பாடகர் முகமது ரஃபி அப்படின்னு சொல்லி முகமது ரஃபிய பாட வச்சிடலான்னு முடிவு பண்ணி. ஆனா சோ என்ன நினைக்கிறாரு, எம் எஸ் சுசனாதனே பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. எம் எஸ் சுசனா வேணாம், முகமது ரஃபியவே பாட வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு முகமது ரஃபி எம் எஸ் சுசனாதன் சீட்டை போட்டு எடுப்போம்டா, யாருக்கு சீட்டு விழுகுதோ அவங்கள அல்லா பாட்டு பாட வச்சிருவான் அப்படின்னு முகமது ரஃபி எம் எஸ் சுசனாதன் ரெண்டு பேர்த்து பேரையும் போட்டு சீட்டு போட்டு எடுத்தா யார் பேர் வந்துச்சுன்னா எம் எஸ் சுசனாதன் பேர் வந்துருச்சு. நீதான் என் பாடணும். இவ்வளோ பெரிய விபூதியும் இவ்வளோ பெரிய குங்குமம் பொட்டும் வச்சு அவர் என்னென்ன பாட்டெல்லாம் பாடியிருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு.
புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே பாடுவார். அந்த பாட்டு பாடின எம்எஸ்எஸ் சொன்னாதனை அல்லாஹ் பாட்டு பாடணும்னு சீட் எடுத்து அந்த பாட்டை அவர் எப்படி பாடினாரு, இவ்வளவு பெரிய விபூதி போட்டு குங்குமம் போட்டு அல்லாஹு அக்பர் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லா அல்லா டிந்திரன் டண்டன் டண்டன், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல். முருக பக்தரான எம்எஸ் சொன்னால் அல்லாஹ் பாட்டு பாடி அதை இந்த சமுதாயமே கேட்டு ரசிக்கும் போது சேகர் பாபு ஏயா அல்லேலூயா பாட்டு பாடக்கூடாது, அதை ஒரு மத பிரச்சனை ஆக்கிட்டான் பாருங்க. இன்னைக்கும் கட்டச்சேரி ஜோசப் ஜேசுதாஸ் என்ற அந்த பாடகரின் பாடலை பாடிதான் ஐயப்பன் கோயில்ல நட சாத்துறாங்க. அரிஹராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்திய நர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. இந்த பாட்டை பாடினா ஜேசுதாஸ் கிறிஸ்தவர் அவர் பாடிய பாட்டை கேட்டு ஐயப்பன் மகிழ்கிறார் என்றால் சேகர் பாபு ஏயா இல்லையா பாடக்கூடாது. லியோனி 3 மாதத்து பாட்டையும் பாடுறேனே, எந்த சாமியாவது என் குரல் வலையை பிடிச்சு நெரிச்சு எப்படா நீ முருகன் பாட்டை பாடலாம், எப்படா நீ அல்லாஹ் பாட்டை பாடலான்னு குரல் வலையை நெரிச்சிச்சா. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். எளியவர் புன்னகையில் எம்மவர் ஆளுமை. தலைப்பு பார்த்தீங்களா, புன்னகை அப்படிங்கிறது ஒரு மனுஷன் இன்னொருத்தனு கொடுக்கக்கூடிய இலவசமான கொடை. சிரிடா முதல்ல யாரையாவது பார்த்துட்டு சில பேர்லாம் இந்த ஓட்டல சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பாயா, இந்த திருடிட்டு முடிக்கிற மாதிரியே உட்காந்துருக்கான், ஏன்டா அப்படி உட்காந்துருக்க, என்னென்ன வேணும் ஏதாச்சும் கொடு. அவன் சப்ளையர் பைத்தியம் பிடிக்குது அவனுக்கு, ஏதாச்சும்னா என்னையே கொண்டு குப்பை தொட்டி எடுத்துட்டு வரவா, மொகரையா பாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. 3 பேர் சாப்பிட போயிருப்பேன், உனக்கு என்ன வேணும் வேணுங்கிறத கேளு, பூரிச்சுட்டு கொண்டு வாடா சொல்லு, உங்களுக்கு என்ன வேணும், அவர் இட்லி, உனக்கு என்ன வேணும் தோசை, அப்போ எனக்கும் தோசையாக கொண்டு வாங்க. சொந்த புத்தியே கிடையாதா, திங்கிறதுல கூட சாப்பிட்ற இடத்துல கூட இப்படியே உட்காந்துருப்பாங்க, சிரிக்க மாட்டான் யாரையும். அந்த சிரிப்பை எளியவர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா கனவு கண்டார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் கனவை இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்கார் அண்ணன் சேகர் பாபு. எளியவர் புன்னகையில் எம்மவர் ஆளுமை. புன்னகையை பத்தி நிறைய பாட்டு இருக்கு, தெய்வத்தாயில எம்ஜிஆர் சரோஜதேவியும் பாடுவாங்க. இந்த புன்னகை என்ன விலை, என் இதயம் சொன்ன விலை, பலசரக்கு லிஸ்ட் மாதிரி போடுவார் வாலி. இவள் கண்ணங்கள் என்ன விலை, இந்த கைகள் தந்த விலை, அந்த அம்மா ஏதாவது விலை சொல்லியிருக்கா அது வரைக்கும். இந்த புன்னகை என்ன விலை, கிலோ 3 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக 1.5 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பதில் சொல்லுமா அந்த அம்மா. இவள் கண்ணங்கள் என்ன ஜோடி, 10 ரூபாங்க உங்களுக்காக 8 ரூபாய்க்கு கொடுக்குறேன், விற்க முடியாது அதெல்லாம், விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பரிசை நீங்கள் மற்றவர்களுக்கு தருகிறீர்கள் என்றால் அதுதான் புன்னகை. அந்த சிரிப்பை பத்தி எவ்வளவோ பாட்டு இருக்கான், அதுல எம்ஜிஆருடைய பாட்டுலாம் பாருங்க, மகிழ்ச்சியான சிரிப்பு பாட்டா இருக்கும். சிரித்தாள் தங்க பதுமை, என்ன புதுமை கண்ணனன் காதலன், சிரித்து வாழ வேண்டும் திறன் சிரிக்க வாழ்ந்திடாதே. எம்ஜிஆர் பாடின சிரிப்பு பாட்டுல ஒரே ஒரு பாட்டு தான் ரொம்ப கோபமா பாடுவாரு, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்புன்னு பாடுவார். சிவாஜி சிரிக்கிற பாட்டு பூரா பாருங்க, சோகமா தான் இருக்கும்.
சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் சிரிக்கிறப்பையுமா சேர்ந்து அழுத அவருக்கு அப்படி எழுதிருவாங்க பாட்ட சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி ஒரு பாட்டு சிரிப்பு சிவாஜிக்கு சந்தோஷமா எழுதுனா ராஜபாட் ரங்கத்துறையில ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடே அந்த பாட்டையும் முடியிறப்ப சோகமா போட்டு விட்டுருவேன் ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடே அந்த கோமாளி முகத்தை அப்படி விரிச்சுட்டு ஒரு அழுக போடுவார் பாருங்க கூட்டமே சிவாஜி கணேசனோடு சேர்ந்து அழுத அந்த காட்சி அன்னைக்கு சினிமாவில் அன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அப்படி எளியவர் புன்னகையில் எம்மவர் ஆளுமை தலைப்பை கேட்க கேட்க சுகமா இருக்கு இன்னைக்கு பாருங்க நான் திருச்சியில் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணேன் இளைஞர்களாக சேர்ந்து நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு கேம்ப் அந்த கேம்ப்ல என்ன ஒரு டெஸ்ட் கொடுத்தாங்கன்னா காலையில எந்த வேலையும் செய்யாம திருச்சியில இருந்து கிளம்பி போனோம் நீங்களாம் உழைச்சு சம்பாரிச்சு இன்னைக்கு சாப்பிடணும்டான்ட்டாங்க என்ன பண்றது காலையில எங்க போய் என்ன வேலை கேட்கறது நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும் நான் அப்படியே கையிலையும் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு திருச்சியில புறப்பட்டேன் எங்க சென்ட் பால் செமினரியில இருந்து கிளம்புறோம் உறையூர் கோர்ட்ல வந்து இப்படியே பார்த்தேன் ஏதாவது வேலை கிடைக்குமான்ட்டு ஒரு டீ கடையில் போய் ஐயா ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னுட்டு ஆள் வாட்ட சாட்டை மறுக்க டீ கடையில் வேலை கேட்குறியா போல ரயில்வே ஸ்டேஷனில் போய் மூட்டை தூக்கலான்ட்டு ஒரு ஆள் மூட்டையை கொடுத்துட்டாரு பெட்டியை கொடுத்துட்டாரு தூக்கினா எப்படியும் பாரு 5 ரூபா கிடைக்கும் சோறு தின்றுலாம்டா மத்தியானம்ட்டு தூக்கிட்டு இப்படி நடந்து வர்றப்பே 2 போர்ட்டர் வந்தாங்க லைசன்ஸ் இருக்கா அவனுக்கு நீ எப்படி அங்கே போய் மூட்டை தூக்கலாம் போல துரத்து விட்டாங்க ஒரு வேலையும் கிடைக்கல சைக்கிள் கடையில் காத்தடிச்சாது ₹1 ₹2 கொடுப்பாங்கன்னா ஏற்கனவே 2 பேர் காத்தடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனுங்களுக்கே வேலை இல்லை இப்போ நீ வேறையா பார்த்தேன் என்ன வேலை செஞ்சால் ஈஸியாக சம்பாதிக்கலாம் நம்மக்கிட்ட தான் திறமை இருக்குல்ல மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலில் மேலே போய் ஒரு துண்டை விரிச்சு போட்டு கண்ணு ரெண்டையும் இப்படி மூடிக்கிட்டு பாட்டு பாட தொடங்கிட்டேன் விநாயகர் பாட்டு முருகன் பாட்டு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவே முருகபுத்தர்லாம் பார்த்து என்ன பாட்டு பாடுறானப்பா அப்படின்ட்டு 2 ரூபா 1 ரூபா கலெக்ஷன் தொடங்கிருச்சு மாப்பிள்ளை வேலை கிடைச்சிருச்சுடா நமக்குன்ட்டு விநாயகர் பக்தர்கள் வர்றாங்க விநாயகர் பாட்டா போடுறேன் கணபதியே வருவாய் அருள்வாய் பிள்ளையாரப்பா நல்ல பாட்டு கேட்டோம்டா அப்படின்னு காசு அப்புறம் பிள்ளையார் கோயிலை சுத்தி பார்க்க இஸ்லாமியர்கள் குரூப் ஒன்று வந்துச்சு முருகன் பாட்டை போடனா கலெக்ஷன் ஆகாது டக்குன்னு வேஷத்தை மாத்துவோம்டான்ட்டு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது காசு பிள்ளையார் கோயில் உட்காந்துட்டு நாகூர் அரிக்கா பாட்டை பாடுறான் நல்ல வேலை இருக்கான்ட்டு காசு அப்புறம் கிறிஸ்துவ குரூப்புக அதுக்கு முக்காடு ஓடிட்டு இப்படியே வந்துச்சுங்க இதுகள்ட்ட என்ன வர்றது அதான் கைவசம் பாட்டு இருக்க சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் எல்லா மதத்தும் பாட்டையும் பாடி கிட்டத்தட்ட 21 ரூபா வசூல் அன்னைக்கு நிம்மதியா சாப்பிட்டேன் உண்மையிலேயே அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா என்னுடைய திறமைக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது என் மனதில் எழுந்த அந்த சிரிப்பும் புன்னகையும் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை இல்லாத பெண்களை படிக்க வைக்கும் போது அந்த பெண்களின் முகத்தில் இருந்த புன்னகை இருக்கிறது அந்த புன்னகை வரவழைத்தவர் நம் தங்க தளபதி தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த புன்னகை வரவழைக்கிறது எவ்வளவு கஷ்டம் பெண்கள்னா சாதாரண பெண்களை பற்றி என்னன்னு பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு சிரிக்கிற பொம்பளையில நம்பாத அழுகிற ஆம்பளையில நம்பாத வச்சிருக்கான் பாருங்க
குனிஞ்சதால நிம்மராம நடக்கணும் பாப்பா. குனிஞ்சதால நிம்மராம இந்த அம்பத்தூர் ரோட்ல நடந்து போனா லாரியில அடிபிடிச்சு ஆக வேண்டியதுதான். எல்லாத்தையும் இப்படி நிமிந்து பார்த்து யாரு குறுக்க வர்றா எல்லாத்தையும் பார்த்தா தானே ரோட்ல கரெக்டா நடக்க முடியும். வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. நாலு குணம் வச்சிருந்திருக்காங்க வேற. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அச்சம்னா எதை பார்த்தாலும் பயப்படணும். ஒரு பொம்பளை பிள்ளைட்டு அப்படியா சொல்லவே இல்லை அப்படின்னாதான் பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பயப்படுது. மடம்னா முட்டாள்தனமா இருக்கணும். சென்னை கிழக்கு மாவட்டத்தோட செயலாளர் அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. தமிழ்நாட்டோட மோதல் அதெல்லாம் நமக்கு தெரியும். தெரியாத மாதிரி அப்படி சொன்னா தான் பொம்பளை பிள்ளை. தெரிஞ்ச மாதிரியே எதையும் காட்டிக்கல பார்த்தீங்களா. இதுதான் குடும்பத்து பிள்ளை அப்படிங்கிறேன். அச்சம், மடம், நாணம். நாணம்னா தொட்டதுக்கெல்லாம் வெக்கப்படணும். பாப்பா உன் பேர பேர் பேர் லட்சுமி. எங்க பெரியாலாம் இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு சென்னை மேயராக அத்தனை கவுன்சிலர்களுக்கு முன்னாடி அந்த மேயர் கவனம் போட்டு அந்த மாநகராட்சி கூட்டத்தை நடத்த முடியுமாயா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சாலும் தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கப்படாத. அது எவ்வளவு முட்டாள்தான் நம்ப. இப்படி வச்சிருந்திருக்கான் பெண்களை. பெண்கள் சிரிக்க கூடாது, பெண்கள் படிக்க கூடாது. கணவனுக்கு அடங்கி பெண்கள் நடக்க வேண்டும், இருக்க வேண்டியதுதான். ஆனா எப்படி பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறான்னா அடக்க ஒடுக்கமான பொண்ணை பார்க்கணும்னா. அடக்கமான பொண்ணுன்னா சுடுகாட்டில் போய் தான் பொண்ணை தேடணும். முந்தா நாள் அடக்கமான பிள்ளைய அந்த பயில கட்டி வைடா, நல்லா அடக்கமா இருக்கான் அப்படின்ட்டு அதை கட்டிக்க முடியுமா? என்னடா இது, பெண்களுக்கு ஒரு தியரியை நீங்க வச்சிருக்கீங்க. இந்த தியரியை உடைத்து பெண்களின் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கி புத்தகத்தையும் எழுதுகோளையும் பெண்கள் கையில் கொடுங்கள், இந்த சமுதாய மாற்றம் தானாக நடக்கும் என்ற தந்தை பெரியாரின் கனவை நனவாக்கிய ஆட்சி நம் தமிழக முதல்வர் தளபதியாருடைய ஆட்சி. ஆனா இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் குரூப் இருக்க எங்க போச்சுனே தெரியல. இபிஎஸ்ஆ ஓபிஎஸ் ஓபிஎஸ் இன்னைக்கு அவர்கிட்ட ஆதார் கார்டே இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா இருப்பாங்க. அப்பா பாஜக இருக்கு, பாஜக பிஜேபிக்கு பொம்பளை பிள்ளைய சொல்லுதுங்க. அதுக்கு ஒரு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. பிஜேபிக்கு பயங்கர ஜொல் பார்ட்டி அப்படின்னு. பிஜேபி கரெக்டா இருக்கு பாருங்க, பயங்கர ஜொல் பார்ட்டி. உண்மையில அங்க இருக்கவும் கூட ஜொல் பார்ட்டி தான். எவ்வளவு பேர் மாட்டியிருக்கான ஐயா, பெரிய பெரிய பொறுப்புல இருந்தவனெல்லாம் எப்படி மாட்டி. அந்த பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக இன்னைக்கு ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நிலைமைக்கு அந்த ஆளா இருக்காரு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் குற்றம் குறை. அது சரியில்லை, இது சரியில்லை. இன்னைக்கு பாருங்க, மார்ச் 1st அன்னைக்கு என் தங்க தலைவருடைய பிறந்த நாள் ஒய்எம்சிஏ மைதானத்துல நடந்தது. அந்த பிறந்த நாளில் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க? மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர், தேஜஸ்ரீ யாதவ் பீகாருடைய துணை முதலமைச்சர், முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திற்கு பிற்பாடு இந்தியா முழுவதும் எந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே என்ன பேசினார்? There is no problem who is become the Prime Minister. We have to unite together to remove the fascist BJP government. That kind of capacity Mr. M.K. Stalin has. The capacity in India. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர், ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா என்ன பேசினார்? Your temperature is 32 degree Celsius. In Tamil Nadu, the temperature is hot. In our Kashmir, the temperature is 0 degree Celsius. Your way of dressing is different from ours. உங்களுடைய உடை வேற, எங்களுடைய உடை வேற, உங்களுடைய டெம்பரேச்சர். ஆனால் we have to unite in one thinking, that is the secular state India should be saved. That saver will be the Stalin, who is the chief minister of Tamil Nadu. யாரு? ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்.
தேஜஸ்ரீ யாதவ் என்ன சொன்னார், பிளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் இன் ஆல் தி இந்தியன் ஸ்டேட்ஸ். உங்களுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தை இந்திய மாநிலங்களுக்கு பூரா கற்றுக் கொடுங்கள் என்று இந்தியாவே இன்று என் தலைவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாளை இந்திய அரசியலை அவர்தான் தீர்மானிப்பார். எப்படிப்பட்ட தலைவர்! இன்னைக்கு அண்ணாமலை பெரிய போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், இப்படிதான் ஒரு போலீஸ் அதிகாரி அஞ்சு மாடி கட்டடத்துல மாட்டிக்கிட்டாரு. பெரிய எஸ்பி மாட்டிட்டேன் கீழே போனா நெருப்புடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயா எஸ்பி ஐயா எப்படியாவது வாங்கய்யா காப்பாத்திடுறோம் ஐயா, பொறுங்க ஐயா இந்த ஓரத்துக்கு வாங்க ஐயா, அப்படியே குதிச்சிருங்க ஐயா, நாங்க கீழே நெட்ட புடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நெட்டை அப்படியே நாலு கான்ஸ்டபிளும் புடிச்சுக்கிட்டு ஐயா சொன்னோன்னு குதிச்சிருங்க ஐயா, ஒன் டூ த்ரீ அப்படின்னு எஸ்பி குதிச்சிட்டாரு. குதிக்கும் போது கான்ஸ்டபிள் நாலு பேர் என்ன பண்ணாங்க, எஸ்பி இப்படியே குதிச்சு இப்படி வர்றவன் எஸ்பியை பார்த்தோன்னு நெட்டை விட்டுவிட்டு சலிட்டு அடிச்சிட்டேன். அவதான் எஸ்பி கீழே விழுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்து மாக்கில் மூக்கில் டியூப் சரி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கணும். மிஸ்டர் அண்ணாமலை உங்களுக்கு நடக்க போற முடிவு இந்த முடிவு தான். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆலமரத்தின் மீது மோதிய சிறு துரும்பு நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவன் எங்கள் தலைவன். அதே மாதிரி இன்று சனாதனம் தான் இந்த நாட்டை ஆளும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம் மேதக ஆளுநர். சனாதனம் என்றால் என்ன? அடையாளங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடியது. அடையாளங்களை நம்புகிற ஒரு இயக்கம் தான் சனாதனம். அது என்ன அடையாளம்? பிள்ளையார நம்மளும் தான் கும்பிடுறோம். நான் சின்ன பையனா இருக்கும் போது அந்த பிள்ளையார அப்படியே களிமண்ல செஞ்சு கொண்டு போய் குளத்துல கரைப்பாங்க, கொழுக்கொட்டை கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. இந்த மதத்துக்காரன் தான் கிடைக்காம எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நாங்களும் விநாயகர் கோயிலில் கொடுக்குற விபூதியும் குங்குமத்தையும் கொடுத்துட்டு கணபதி கணபதி கணபதின்ட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போனாலும் கணபதி கணபதி என்ற வார்த்தையை சொல்லி சுண்டலையும் கொழுக்கொட்டையும் வாங்கி சாப்பிட்டோம். விநாயகர் சதுர்த்தி எல்லா மதத்தாரும் கொண்டாடப்பட்டது. ஆனால் பிஜேபிக்காரன் வந்தோன்ன விநாயகரை கொள்கைபுரம் செயலாளர் ஆக்கிட்டேன். டக்குன்னு அவரை தூக்கி ஒரு 300 அடி உயரத்துக்கு செஞ்சு அப்படியே ஓட்டிட்டு வர்றாங்க. 200 விநாயகர் வர்றாரு, 300 போலீஸ் பாதுகாப்பு. விநாயகர் என்ன நினைக்கிறாரு, டேய் ஞானப்பழத்துக்கு போட்டி வர்றப்பயே நான் ஊர்வலம் போகாதவன்டா, எங்க அப்பா அம்மாவை சுத்திட்டு ஞானப்பழம் வாங்கின வேண்டா, நான் வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கவனா, இப்படி ஊரு ஊரா கொண்டுட்டு போறீங்களாடா அப்படின்ட்டு சொல்றாரு. பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்களை பாக்குறாரு விநாயகர், என்ன தப்பு பண்ணண்டா, இப்படி போலீஸ்காரங்களுக்கு நடுவில் என்னை வச்சு ஓட்டிட்டு போறீங்கன்ட்டு. விநாயகரை அரசியல் தலைவராக்கி அவரை வைத்து அரசியல் செய்வது பாரதிய ஜனதா. ஆனால் அந்த விநாயகர் கோயில்களிலே குடமுழுக்கு விழாக்களை நடத்தி ஆன்மீகத்தை வளர்த்தெடுக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. யாம் இருக்க பயமேன் என்று முருகன் கையில வேல்கம்பு, அந்த வேல்கம்ப திருத்தணியிலிருந்து புடிந்து போய் வேல்கம்பை வைத்து ஊர்வலம் செய்தார் யாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் முன்னாள் பிஜேபி தலைவர் முருகன். முருகன் கண்ணீர் விட்டு அழுகிறாரு, என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் அதுதான், அதையும் புடிந்து போயிட்டாங்க. ஆனால் அதே முருகனுக்கு பழனியிலே கும்பாபிஷேகத்தை நடத்தி லட்சக்கணக்கான பக்தர்களை முருகனை தரிசிக்க வைத்தது திராவிட மாடல் ஆட்சி. இறைவனை வைத்து அரசியல் செய்யும் பாஜக எங்கே? ஆன்மீகத்தை மதித்து அந்த கோயில்களிலே வழிபாடு நடத்துகின்ற ஆட்சி எங்க? பாருங்க சாமிய உள்ள இருப்பாரு அவர், அந்த இப்படி ஓரத்தில் நின்றுதான் அப்படியே பார்ப்பாங்க. அதில் பாதி அவர் ஐயர் மறைச்சிக்குவார், கொஞ்சம் தள்ளுங்க ஐயர் வாழ் அப்படின்னா அப்படி தள்ளுவார். ஓரத்தில் என்ன சாமியை பொந்துக்குள்ள பார்த்த ஒரு சமுதாயத்தை, சாமிக்கு பக்கத்திலே நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் சென்று நீ அர்ச்சனை செய்யலாம் என்று இறைவனுக்கு முன்னால் அனைத்து ஜாதியினரையும் கொண்டு போய் நிறுத்தியது திராவிட மாடல் ஆட்சி இல்லையா? தமிழ் அர்ச்சனை சுகமா இருக்கு கேட்கறது. முன்னெல்லாம் நம்ம கோயிலுக்கு போனா அந்த ஐயர்கிட்ட போய் அந்த தட்டை கொடுத்து
நான் பேர் என்ன? சதீஷ்குமார். என்ன ராசி? என்ன நட்சத்திரம்? ரிஷப ராசி மிருகக்ஷேத்திரம். அம்மா பேர் என்ன? அம்மா பேர் வந்து வெங்கடலட்சுமி. என்ன ராசி? என்ன நட்சத்திரம்? மீன ராசி, உத்தரநாய நட்சத்திரம். பையன் பேர் என்ன? சிவகுமார். கடகராசி, ஆயுள நட்சத்திரம் சொல்லிட்டாளா? எல்லாம் முடிஞ்சுடுதோ அப்படின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் சாமிகிட்ட என்ன வச்சுட்டு இருப்பா? சிவக்குமார் மட்டும் சத்தமா சொல்றாரு, நம்மளை சொல்றாரு ஐயா சிவக்குமார். சதீஷ்குமார் முடிச்சுட்டு வந்து சாமிகிட்ட என்ன சாமி சொன்னீங்கன்னா, அதான் சொல்லிட்டேன்ல எல்லாத்தையும் கேட்டேல. ஏயா, எல்லாம் தெரிஞ்ச ஒரு சாமிக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும்னு எவ்வளவு வருஷத்துக்கு நான் எங்க காதுல பூ வைப்பீங்க? திருவிளையாடல் புராணத்திற்கு உலகெல்லாம் உணர்ந்தோம் கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் என்று பெரிய புராணத்துக்கு அடி எடுத்து கொடுத்தவர் சிவபெருமான். அவருக்கு எப்படி தமிழ் தெரியாம போகும் சொல்லி தமிழில் அர்ச்சனை செய்வோம் என்ற ஜீவோல கையெழுத்து போட்டவர் என் அருமை அண்ணன் சேகர் பாபு. எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய புரட்சி இது! முருகனே அவங்க அப்பா அம்மாட்ட தமிழ்ல தானே பேசியிருப்பாரு. சிவபெருமான் மதுரையில் பொண்ணு கட்டினவர், அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு பார்வதி கிட்ட. மிஸ்டர் பார்வதி, வாட் யூ வாண்ட்? ஐ வாண்ட் டு கோ டு மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படின்ட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போறேன்ட்டு இங்கிலீஷ்ல பேசியிருப்பாங்களா, சமஸ்கிருதத்தில் பேசியிருப்பாங்களா? திருவிளையாடல பாக்குறோம்ல, ஐயா என் அப்பன் நடத்தும் யாகத்திற்கு நான் செல்ல வேண்டும். யாரு? சாவித்திரி. அவங்க தான் பார்வதியார் அடிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசன், சிவபெருமான் போ, போய் வா என்று சொல்லுங்க. ஐயா போ, என் கண் முன்னாலே நிற்காது. அவங்க அப்பாவோட யாகத்துக்கு தட்சன் அவர் நடத்துற யாகத்துக்கு போயிட்டு அங்க அவமானப்பட்டு திரும்பி வருது. வந்தோடனே எந்த புருஷனுக்கு கோபம் வரும்ல, நான் தான் போவேன் என்னன்னு சொன்னேன். அவன் உன்னை மூஞ்சி மூஞ்சி முகரையை உடச்சிங்க அனுப்பியிருக்கான். உள்ள வந்தோடனே, ஐயனே தாட்சாயினி எங்கே வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? மன்னித்து விடுங்கள், தெரியாமல் நடந்து விட்டது தவறு. போ, என் முன்னேறிக்காரே, சிவன் தான் பெரிது. அந்த அம்மா பொம்பளை தானே, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு கட்டுப்புல சக்தி தான் பெரிது அப்படி பேசுற. சிவன் தான் பெரிது, சக்தி தான் பெரிது. சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை. கோபம் வந்து அவர்கிட்ட இருக்க ஆயுதம் பார்வதியா எரிச்சிருவார். அதான் மனைவி எரிஞ்சு போய் சாம்பல் ஆயிடுச்சு. பேசாம ஈசி சேர்ல படுத்து ஒரு பீடியை பத்த வச்சுட்டு நிம்மதியா இருக்க வேண்டியார சிவபெருமான. முடியல, மனைவி போன பிறகு ஆட்டம்னு ஆட்டம், கொஞ்சம் ஆட்டம் குறைஞ்ச ஆட்டமா ஆடுறாரு ஆடுறாரு. தேவர்கள் மூவர்கள் எல்லாம் ஓடி வந்து, சிவபெருமானே உங்கள் ஆட்டத்தை நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு நிறுத்தினுன்ன சக்தி இல்லையில் சிவன் இல்லையில் சிவன் இல்லையில் சக்தி இல்லை. என் உடலில் சரிபாதியை என் மனைவிக்கு தருகிறேன் அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரரா மாறுறாரு. இதைத்தான் கிராமத்தில், நம் ஊரில் கிராமத்தில் அருமையாக சொல்லுவான். சக்தி இருந்தால் செய், இல்லாட்டி செவனேன்ற அப்படிங்க. எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா அதில்? வீட்டில் சக்தி என்ற பெண் இருந்தால் சகல காரியங்களையும் செய், இல்லாட்டி செவனேன்னு சும்மா உட்காந்துடுறான். செவன்னா என்ன அர்த்தம்? சும்மா உட்காந்துருன்னு அர்த்தம். இறைவனுடைய வீட்டிலே பெண்ணுக்கு பிரச்சனை வந்து அது சக்தியாகவும் சிவனாகவும் மாறி சண்டை வந்துச்சு. ஆனால் இன்று பெண்களின் கையில் பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு உயர்கல்விக்கு தந்த ஆட்சி, நாளை பட்ஜெட்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்கப் போகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அப்ப கூட ஆம்பளை நினைக்கலாம், ஏற்கனவே எங்களை மதிக்க மாட்டேங்கிற ஆளுங்க, பஸ்ஸில் ஃப்ரீயாக வேற போகுதுங்க, நான் காசு கொடுத்து போய்கிட்டு இருக்கேன், பார்த்தியா உன் நிலைமையா அப்படின்னு பார்க்குதுங்க. படிக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டாரு, நாளைக்கு கொடுக்க போறதையும் அதிக கையில கொடுத்துருக்காரு. எங்கள் கையில் கொடுத்தா நாங்கள் என்ன குடும்பத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்கவா போகிறோம்?
ஆம்பளையே பொறுப்பானவங்க தான் பண்ணுவீங்க சந்தோஷம்னா. ஆனால் சில சூழ்நிலை வந்துடும். 1000 ரூபாய் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வருவார். என்ன ஆப்பிள 1000 ரூபீஸ் சனிக்கிழமை. நீயும் உன் பொண்டாட்டி மக மூணு பேர் தானடா வீட்டில் இருக்கீங்க. 1000 ரூபாய்க்கும் அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி முருங்கைலாம் வாங்க போகிற, 500 ரூபாய்க்கு வாங்கினா பத்தாதா? இப்போ என்னடா சொல்ல வர்ற, ஆஃப் மட்டும் வாங்க, ரொம்ப வேணாம். 350 ரூபா மீதி 150 ரூபாய்க்கு சைட் டிஷ்ஷு போக்குவரத்து ஊருகா போக்குவரத்து மிச்சரு வாங்கிட்டு உக்காந்துட்டேன். வந்தால் பார்த்தேன் ஆ சாப்பிட்டு இருக்காங்க. தமிழில் தான் பேசி ஆரம்பித்தேன், முடிய போகிறப்போ இங்கிலீஷ் தொடங்கிட்டாங்க. இஸ் பிரதர், ஐ எம் யுவர் பிலவ்ட் பிரதர். எஸ் ஓகே. 500 ரூபா சென்னை சேப்புறனே, அடுத்த மாதம் 500 ரூபா கொடுப்பாங்கல்ல, அப்போ வாங்கிக்கலாம். அரிசே 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 நடா சொல்ற, இன்னொரு ஆப்பாங்க மாப்பிள்ள என்ஜாய் பண்ணுவான். முடிஞ்சா எல்லாரும் அப்படி இல்லை சொல்றேன். ஆனால் ஒரு பெண் கையில் அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டால் ஒரு நகைச்சீட்டு ஒரு பட்டுப்புடவை சீட்டை போட்டு தன் திருமணம் முடிக்கும் பெண்ணுக்கு 5 பவுன் நகையை எடுப்பாளுங்கிற சாமர்த்தியம் பெண்களுக்கு இருக்கிறதுனால தான் அதை இலவச தொகை கருணை தொகை என்று வைக்காமல் உரிமை தொகை என்று கொடுத்த ஒரு தலைவர் நம் திராவிட மாற ஆட்சி தந்த தலைவர். பெண்களுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு. நான் மயிலாப்பூரில் ஒரு மார்க்கெட்டில் முருங்கா விற்கிற ஒரு அம்மாவை பார்த்தேன். காலையில் 2 10 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்துச்சு, மத்தியானம் 3 10 ரூபான்னு வித்துச்சு, சாயந்தரம் 4 10 ரூபான்னு வித்துச்சு. அந்த அம்மாட்ட கேட்டேன், காலையில் ஏமா 2 10 ரூபான்னு வித்துட்டு மத்தியானம் 3 10 ரூபான்னு வித்த? அந்த அம்மா, 200 ரூபாய்க்கு முருங்கா வாங்கினப்பா, 2 10 ரூபான்னு 12 மணி வரைக்கும் வித்தேன், போட்ட காசு வந்துருச்சு, இனிமே கிடைக்கிறதெல்லாம் எனக்கு லாபம். லாபத்தில் ஒரு காய் யாராவது ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறாங்கன்ட்டு 3 10 ரூபான்னு கொடுத்தேன். சாயங்காலம் ஏன் 4 10 ரூபான்னு கொடுத்தேன்னு கேட்டேன். காலையில் அதான் பணக்காரங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க தான் காய் வாங்க வருவாங்க, அவங்க 2 10 ரூபான்னு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த அன்னாட கூலி வேலை செய்கிறவங்கெல்லாம் சாயந்தரந்தாயா காய் வாங்க வருவாங்க, அவங்களுக்கு 4 10 ரூபான்னு கொடுக்குறேன்னு சொன்னான். ஒரு பெண்ணுக்கு இந்த இரக்க சுபாவமும் அந்த சிறப்பாக பொருளாதாரத்தை ஆட்சி செய்கின்ற பண்பும் இருக்கிறது. இது இன்னைக்கு இல்லை, சங்க காலத்திலேயே இன்னைக்கு நம் தலைவர் தொடங்கி வைத்த கீழடி கண்காட்சியில் பெண்கள் பானை ஓடுகளிலே எழுத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அன்று வீட்டிலே சமையல் செய்த பெண்களும் அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன் அப்படிப்பட்ட பெண்களின் கையில் உரிமை தொகை கொடுத்து பெண்களின் வாழ்க்கையை உயர்வு செய்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. டெல்லியிலே செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருவர்ண கொடி திமுக கொடி பறக்கின்ற அறிவாலயம் டெல்லியிலே உதயமாகி இருக்கிறது. டெல்லியில் செங்கோட்டையிற்கு அருகில் திமுக கொடி பறக்கின்ற அறிவாலயம் எதற்காக உதயமாக இருக்கிறது என்றால், 2024 எங்கள் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார். தேசிய அரசியலை தீர்மானிக்கும் ஆற்றல் உள்ள தளபதி ஸ்டாலின் 70 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து திராவிடத்தை காக்கும் திராவிட நாயகனாக அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன்.